ஹலோ யார்ஸ், வணக்கம். நாம் ஜெய் இயற்கை கார்டன். இன்றைக்கி சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதுதான் மிளகாய் இலை சுருட்டில் புதிய முறையில், யாரும் சொல்லாத ஒரு புதிய முறையில் எப்படி இதை நீக்கிட்டு நல்ல சூப்பரான எக்கச்சக்க அறுவடை எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இறை சுருட்டலால் பாதிக்கப்பட்டிருக்கும். எல்லா செடிகளிலும் அந்த ஆரம்பம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு செடிகளிலும் அந்த இலைகளுடைய குருத்துக்கள் வர ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த தளிர்கள் எல்லாமே இலை சுருட்டல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். பழைய இலைகளும் அப்படியே இலை சுருட்டல் மாறி வந்துக்கின்னு இருக்கும். இவ்வளோ பெரிய செடியில் தொட்டியில் இருக்கிற இந்த செடி பாருங்கள், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவராகவே இது பாதிக்கப்பட்டுன்னு வருது பாருங்கள். தளிர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இலை சுருட்டலில் பாதிக்கப்பட்டுள்ளது. மிளகாய் செடியில் இந்த இலை சுருட்டல் தான் ரொம்ப சிரமமானது. அது மட்டும் சரி பண்ணிட்டோன்னா பொதுவாகவே யார் வேணால் எக்கச்சக்க அறுவடை எடுக்கலாம். இவ்வளோ பெரிய செடி ஃபுல்லாகவே இது மாதிரி இலை சுருட்டல் பாதிக்கப்பட்டோன்னே அப்படியே இது வந்து வாடி போயிடும் பாருங்கள். மொதல் மிளகாயவே பார்த்திங்கன்னா கலரே பார்த்தா உருமாறின்னு வரும். அந்த கலர் அந்த பச்சையும் தன்மை போயிடும். அதுக்கு இந்த நீல தொட்டியில் வச்சுருக்க இந்த செடியும் பார்த்திங்கன்னா மிளகாய் இலை சுருட்டலில் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மிளகாய் கொடுத்துருக்குது. காம்பவுண்ட் சுவர் பேரப்பட்ட வால் மேலே வச்சுருக்கிறேன். நல்ல வளர்ச்சி வந்து நல்ல பாதிக்கப்படாமல் வளர்ந்து வந்த செடியான திடீர்னு இலை சுருட்டல் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மிளகா. ஆனால் இது இலை சுருட்டலில் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மிளகாய் கிடச்சிருக்கு. இதை நம்ம கீழே எடுத்து வச்சு காமிக்கிறோம் பாருங்கள். இந்த பேரப்பட்ட வாலிலிருந்த இப்போ பாருங்கள் கீழே எடுத்து வச்சிட்டேன். இதை இப்போ பாருங்கள், அதில் இலை சுருட்டல் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். கீழெல்லாம் மிளகாய் நல்லாயிருக்கு, ஆனால் மேல் பகுதி ஃபுல்லாகவே இலை சுருட்டல் இதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி இலை சுருட்டல் திடீர்னு வர மிளகாய் செடியில் இது ஒன்று தான் பெரிய தொல்லை. இதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோன்னா எக்கச்சக்க அறுவடை எடுத்துடலாம். உங்களுக்கு க்ளீனாகவே தெரியும் இலை சுருட்டல் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியெல்லாம். இப்போ இதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லாத்துக்குமே நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு வரேன். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு நான் வீடியோ மூலம் ட்ரீட்மெண்ட் புதிய முறையில் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். மிளகாய் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மிளகாய் இருக்குது. நானே அதிசயப்பட்டேன். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா இலை சுருட்டலில் பாதிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு மேலே இதில் பார்த்திங்கன்னா மிளகாய் நம்ம எடுக்க முடியாது. இந்த இலை சுருட்டில் சரி பண்ணால் தான் அடுத்த அறுவடை எடுக்க முடியும். இலையெல்லாம் அப்படியே பார்த்து சுருண்டு போட எல்லா பகுதியும். இதுதான் இலை சுருட்டல். இப்போ இந்த இலை சுருட்டலுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிளகாவெல்லாம் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிடணும். அதனால் முதல்ல இதை வந்து நம்ம எல்லாத்தையும் முதல்ல அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாகவே தெரியும் அந்த இலை சுருட்டல் எந்த அளவுக்கு இந்த செடியில் இருந்துருக்குது அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நம்ம ஒரு புதிய ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்கேன். அந்த புதிய இது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ மிளகாய் வந்திருக்க ஒரு செடி திடீர்னு பாதிக்கப்படுது அப்படின்னா ஏதோ ஒரு கிருமியால் தான் அது இது ஆகுது. இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது. எல்லா செடிக்கும் இலை சுருட்டல் வரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா மிளகாய் செடிக்கு அதிக அளவு இலை சுருட்டல் ஏற்படும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் மிளகாய்க்கு மேலேவே நமக்கு கிடச்சிருக்குது. இவ்வளோ மிளகாய் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த மிளகாய் எல்லாம் எடுத்த மேலே அந்த இலை சுருட்டல் இருக்கிற அந்த இதெல்லாம் நாம் கிள்ளி எடுத்துடுறோம். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போது இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் காணப்படாமல் வெறும் கும்பும்பல் மாதிரி பாருங்கள் நீட்டப்பட்டிருக்குது. இப்போ தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக அதை தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த பவுலை நல்லா சுத்தமாக இருக்கணும்.
அதுக்கு நம்ம முதல் பயன்படுத்தக்கூடியது நீம் ஆயில். நாடா நீம் ஆயில் எல்லாரும் தான் பயன்படுத்துகிறான்னு நினைப்பீங்க. நீம் ஆயில் இன்னொரு முக்கியமான சொல்லக்கூடிய ஒரு புதிய பொருளை நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த புதிய பொருள் தான் கோகனட் ஆயில். கோகனட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் சத்துக்கள் இருக்குது, விட்டமின் இருக்குது, குளிர்ச்சியை தரக்கூடியது. நம்ம வீட்டிலே எல்லார் வீட்டு கோகனட் ஆயிலுங்கிறது யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். அப்பேற்பட்ட கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். எந்த கோகனட் ஆயிலை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மூணாவது பொருள் பார்த்தீங்கன்னா சோப்பு. சின்னதாக ஒரு சோப்பு துண்டு, அது எந்த வித சோப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 0.5 ml ஒரு லிட்டருக்கு நான் கலக்க போகிறேன். ஏன்னா ஒரு செடிக்கு இப்போ உங்களுக்கு முன்னாடி காட்ட போகிறேன், அதனால் 0.5 ml எடுத்துன்னுக்குறேன். அதே மாதிரி இதை வந்து ஒரு 10 ml எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் அது டபுள் எடுத்துக்கலாம் நீங்கள், அதனால் ஒரு 0.10 ml எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கோகனட் ஆயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அதிகமாக எடுத்துறாங்க, ஏன்னா இதோட பவர் போயிடும் நீம் ஆயில். அதனால் கோகனட் ஆயிலை அதுக்கு டபுள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு பயன்படுத்தோ டபுள் எடுத்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விம் லிக்விட் எடுத்துருக்கேன். டிஷ் வாஷ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். காதி சோப்பு இருந்தால் இன்னும் நல்லது தான். எங்கிட்ட இல்லை, அதனால கொஞ்சம் அது வந்து சும்மா ஒரு 2 சொட்டு நிறைய விட்டுக்காதீங்க, ஒரு 2 சொட்டு. ஏன்னா இது ஃபுல்லாகவே இதில் மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம அது ஒரு 2 சொட்டு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது செடியில் அது அடித்த பிறகு அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு அதுலேயே இருக்கணும், இல்லைனா வடிஞ்சு போயிடுங்க. அதனால் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கிறோம். கரெக்டாக ஒரு 2 சொட்டு மட்டும் பயன்படுத்திக்க. காதி சோப்பு பயன்படுத்தலாம், துளசி சோப்பு, அந்த மாதிரி எந்த வித சோப்பு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி லிங்க் லிக்யூட ஏதாவது ஒன்று கூட பயன்படுத்திக்கலாம். அதை எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும். பார்த்தீங்கன்னா என்னவோ ட்ரையான ஒரு இது மாதிரி வந்து பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நல்லாவே நல்லா அதையும் சேர்த்து பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஆரம்பிக்கும். அது நல்லா பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா லிக்யூட் தன்மை தெரியும் பாருங்கள். இந்த பேஸ்டானதெல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா அதை லிக்யூடு பண்ணிக்கணும் எல்லாத்தையும். கொஞ்சம் கூட அந்த கட்டித்தன்மையே இருக்கக்கூடாது, ஏன்னா அது போட்ட உடனே கோகனட் ஆயிலோட மிக்ஸ் ஆனோடனே கட்டி ஆகிடும். அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே நீங்கள் மிக்ஸ் கலத்துனீங்கன்னா தான் இந்த மாதிரி லிக்யூட் ஆகும். இதை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. இதை ஏதாவது ஒரு துணியோ இல்லைனா இதை மாதிரி வடிகட்டியோ வச்சு அதில் இப்போ ஊற்றி நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த தன்மை மேலே இருக்கிறத அந்த ஏடு போல் தன்மைலாம் இதில் படிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான அந்த வாட்டர் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆன வாட்டர் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த வாட்டரை நம்ம 1 லிட்டர் தண்ணியில் இப்போ கலத்தி அடிக்க போகிறோம். அதுக்குரிய 1 லிட்டர் பாட்டிலில் எடுத்துக்கிறேன் நான். பெரிய பாட்டில் தேவை கிடையாது, நம்ம 1 லிட்டருக்கு எடுத்துன்னு இந்த அளவுக்கு 1 லிட்டர் போதுமானது. எனக்கு இந்த மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழையில் இது ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. இந்த வாட்டி எல்லாமே க்ரோ பேண்டு ஸ்டாண்ட் அடிக்க போகிறேன். பல விதமான க்ரோ பேக் ஸ்டாண்டை அறிமுகப்படுத்தலான் இருக்கேன். இதில் இந்த க்ரோ பேக் ஸ்டாண்டெல்லாம் தனித்தனி வீடியோவாக கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் பல பேருக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த அடுத்த வீடியோ நான் கொடுக்க போகிற சில வீடியோக்களை பவராமல் பாருங்கள். அதில் க்ரோ பேக் ஸ்டாண்டை எப்படிலாம் நம்ம ரெடி பண்ணலாம், மாடி தோட்டத்தை காப்பாற்றலான்னு. எனக்கு இந்த வாட்டி ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு மாடி தோட்டம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த செடி மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். சும்மா பன்னீர் தெளித்து விடுறது மாதிரி தெளித்து விடாமல் நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
நல்லாவே இந்த இதில் வந்து குளிப்பாட்டப்படணும். எல்லா இலைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அடித்து விடணும். கீழே மேலே எல்லா இலைகளுக்கும் அடிச்சிடுங்க. சுற்றிலும் அது காம்பு எல்லா விடம் கீழே வேர் பகுதி வரைக்கும் நல்லா அடிச்சிடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு முறை பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூணு முறை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஆறு முறை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் நீங்களே பார்ப்பேங்க ஒரு அதிசயத்தன்மை வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக வரும் துளிர்கள். இந்த பாருங்கள் நாட்டுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த செடியாக நீங்கள் அதிசயப்படுவீங்க. அந்த அளவுக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாருங்கள் புது தளிர்கள் வந்து நிறைய மிளகாய்கள் அடுத்தது ரவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இது இலை சுருட்டுங்கிறதே வரலை. நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு 10-15 நாளுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துளிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் மிளகாய்கள் காக்க ஆரம்பிக்கும். பூ விட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பாருங்கள் வந்த மிளகாய் எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா துளிர்கள் வந்திருக்கு. இதில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இலை சுருட்டிலே பார்க்க முடியாது. இந்த ஒரு செடி மட்டும் இல்லாமல் வெத்தை நான் கொடுத்த எல்லா முதல் காமிச்ச அத்தனை செடிகளுமே மாறி இருக்குது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதில் ஒரு செடினா நம்ம சொல்லலாம். நான் எல்லா செடிகளுக்கும் கொடுத்து பார்த்து எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்ச பிறகு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த செடிகளை நம்ம பார்ப்போம். அந்த செடிகளிலும் பாருங்கள் இந்த சிகப்பு ஆரஞ்சு தொட்டியில் வச்சுருக்க இந்த செடியிலையும் பாருங்கள் இந்த மாதிரி துளிர்கள் வந்து எக்கச்சக்க மிளகாய் வந்துடுச்சு எனக்கு. அத்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய மிளகாய்கள் வந்துடுது. இந்த ஆரஞ்சு தொட்டியும் காமிச்சிருப்பேன் இல்லை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட இலை சுருட்டல் இல்லாமல் எக்கச்சக்க மிளகாய்கள் இதுலேயும் வந்துருக்குது. இல்லை பெரிய ஒரு செடிக்கு ஒன்று பெரியது க்ரோ பேக்காக எடுத்துக்கணும். இப்போ மிளகாய் வைக்கும்போது பெரிய க்ரோ பேக்கில் ஒரே ஒரு செடியை மட்டும் வைங்க. ஏன்னா மிளகாய் செடிக்கு சத்துக்கள் நிறையா வேணும். நல்லா ஆழமாக போவோம். மினிமம் 1 அடி 1.5 அடி ஆழம் இருக்கிறத தொட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நிறைய மிளகாயை பார்க்கலாம். அந்தளவுக்கு இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிசயமாக இருந்தது. அந்தளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இலை சுருட்கள் போய் நிறைய வந்து நிற்குது. ஏன்னா நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு சில பேருங்க நினச்சிப்பாங்க நாடா ஒரு செடியில் தானே அப்படின்னு நினச்சிப்பாங்க. இல்லை எல்லா செடிகளுமே வந்திருக்கு. அடுத்த சில செடிகள் முதல்ல நான் காமிச்ச இலை சுருட்டில் வந்த செடிகளுக்கும் இதுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செடிகள் நல்லா வளர்ச்சி பெறும். இலைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிளகாய் செடியில் பூக்கள் வந்து காய்கள் வரும். அடுத்ததான் இந்த பச்சை தொட்டியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறைய மிளகாய் எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த இலை சுருட்டெல்லாம் போய் புதிய தளிர்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மிளகாய்கள் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டியில் வச்சுருக்கேன். இந்த தண்ணி தொட்டியிலையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப வாடினாமல் இருந்த இந்த தண்ணி தொட்டியில் பார்த்தீங்கன்னா புதுசாக தளிர்கள் வந்து இதுலேயும் நிறைய மிளகாய்கள் கொடுத்துருக்குது. இது ரொம்பவும் மோசமாக இருந்த செடி இது. அடுத்ததாக இரும்பு பக்கெட்டில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தளிர்கள் விட்டு இதுலேயும் உங்களுக்கு எக்கச்சக்க மிளகாய் வந்துருக்குது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நீலத்தொட்டி, இந்த காய்கறி கூடையில் வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மிளகாய்கள் வந்திருக்கு. எனக்கு வச்சு எல்லா தொட்டிகளும் இலைச்சொருக்கள் போய் ரொம்ப சூப்பரான ஒரு நான் அறுவடை எடுத்துருக்கேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் நான் சொன்ன இந்த புதிய பொருளை மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கச்சக்கமான அறுவடை எடுத்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்கள்லாம் தெரியுங்க. உங்கள் தெரிஞ்ச அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.